புதுவை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வணக்கங்கள். இசை என்கிற பெரும் கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் சிலர். அதில் குறிப்பாக இசை சக்கரவர்த்தியாக இந்த இசை உலகில் நாம் போற்றும்படி வாழக்கூடியவர் பலர். அந்த அடிப்படையில் நாதஸ்வர சக்கரவர்த்தி என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறத்தக்கவர். அதேபோல தவில் இசை உலகில் கொடிகட்டி பறந்த இன்றைக்கும் தவில் இசையின் ஜாம்பாவானாக விளங்கக்கூடிய பத்மஸ்ரீ விருதனை அலங்கரித்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஐயா வளையப்பட்டி சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் தவில் இசை சக்கரவர்த்தியாக இன்றைக்கும் நம் கண்முன்னே வலம் வந்து கொண்டிருப்பவர். அந்த வரிசையில் அவருடைய மாணவராக இன்றைக்கு நம் புதுவைக்கு பெருமை சேர்த்து அந்த புதுவையின் பெருமைக்கு சொந்தக்காரராக இந்திய மண்ணின் மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதை பெறப்போகிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் புதுவையின் மைந்தர் புதுவை விருந்தினர் அன்பிற்கினிய ஏவி முருகையன் ஐயா அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றவர். கலை மாமணி என்கிற விருது தமிழ்நாடு அரசு அவருக்கு ஏற்கனவே மாநில அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருது. அந்த அடிப்படையில் அவரே என்னென்ன விருதுகளையெல்லாம் பெற்றிருக்கிறார் என்று அவர் வாயாலேயே நாம் அவருடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. நேயர்களே, ஐயா இனிய வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய புதுவை தொலைக்காட்சி நிலைய நேயர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் வந்திருப்பது. உங்களுடைய முதல் உங்களுடைய குடும்ப பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாமே. நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன அதை பற்றி சொல்லி அதிலிருந்து நம்மளுடைய நிகழ்வை தொடங்கலாம். எனக்கும் இந்த ஒரு அரியது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய குடும்ப பின்னணி வந்து நான் புதுச்சேரிக்கு பக்கத்தில் கொங்கம்பட்டுன்ற கிராமத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கொங்கம்பட்டுன்ற கிராமத்தில் தவில் வித்வான் கொங்கம்பட்டு ஏ விவேகானந்தம் மீனாட்சி அம்மாள் என்றவங்களுக்கு நான் மகனாக பிறந்தேன். எனக்கு இரண்டு தாத்தா, அதாவது எனக்கு எங்கள் அப்பாவினுடைய பெற்றவங்க ஒருத்தவங்க, என்னை வளர்த்தவங்க ஒருத்தவங்க, ரெண்டு தாத்தாவுடைய முயற்சியில் தான் நான் இந்த தவில் வாசிச்சிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு முன்னாடி ரெண்டு அண்ணன் இருக்காங்க, அவங்களெல்லாம் படிச்சுட்டு வந்ததுனால எங்கள் அப்பா வந்து நானும் படிச்சுட்டு இந்த தொழில் இந்த இது வரணும்ன்ட்டு ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு. ஆனால் என்னுடைய தாத்தாவினுடைய முயற்சி தான், இல்லை நீ தவில் தான் வாசிச்சாகணும்ன்றதுக்காக எனக்கு இந்த கலையில் அவர் நாதஸ்வரத்துக்கோ என்னை தவில் அப்படியே வச்சு வாசித்து வாசித்து இன்றைக்கி இந்த லெவலில் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இதுக்கு அதுக்கப்புறம் எனக்குன்னு குடும்பம் வந்து எனக்கு சில போக்குவரத்துகள், குழந்தைங்களுடைய படிப்பு போக்குவரத்து இதெல்லாம் வந்து நம்ம வச்சு நான் புதுச்சேரிக்கு வந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து குடிபெயர்ந்தேன். அதுலேருந்து நான் இப்போ புதுச்சேரி வாசியாகவே ஆயிட்டேன். புதுவை விருந்தினர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர் நீங்கள். உங்களுக்கு எந்த வயதிலிருந்து இசையில் ஆர்வம் ஏற்பட்டது அதை பற்றி சொல்லுங்களேன். எங்களை போல கலைஞர்களுக்கு நாங்கள் வயசு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பிறந்து நான் தவறக்கூடிய காலத்திலே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்குன்னு மாணவர்கள் ஒரு 20-25 பேர் அப்போவே இருந்த காலம். அப்போ நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே அந்த தவிலும் அந்த நாதஸ்வரத்தை நாங்கள் கேட்டு வளர்ந்து எங்களுக்கு அது பதிவான காலத்தினால எங்களுக்கு ஒரு 4-5 வயசுலேயே எனக்கு ஆரம்ப பாடங்கள் போக்குவரத்து இதெல்லாம் தெரியும். ஒரு தோராயமாக சொல்லணும்னா ஒரு 8 வயசுலேருந்து நான் தமிழ் நானாகவே வாசிக்க ஆரம்பித்தேன். அதாவது பாடம் அதாவது சிச்சன்னு இல்லாமே நானே எங்கள் குடும்பத்தினுடைய பரம்பரையில் வந்த ஒரு தமிழ் தான் நானே வாசிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் தமிழ் வாசிச்சிட்ருக்கேன். 8 வயசுலேருந்து 8 வயதில் தொடங்கி பத்மஸ்ரீ விருதை எட்டி பிடித்திருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் என்பது தான் பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு இசையில் ஆசிரியர் யார், குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இசை ஆசிரியர் யார், யார் யாரிடமெல்லாம் நீங்கள் இந்த இசை பயிற்சி பெற்றீர்கள்? இது நான் எனக்கு இந்த பேட்டி கிடைக்கிறத விட
என்ன என்ன உருவாக்கணுங்களுக்கு நான் இந்த பேரை அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும், இன்னும் அவங்க என்னை உருவாக்கணுன்றைய பலனும் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில் எங்கள் அப்பா வந்து என்னை திருவையார் தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவையாறுன்ற ஊரில் தவில்நாதஸ்வரை கல்லூரின்னு இருக்குது, அரசர் தவில்நாதஸ்வரை இசைக்கல்லூரின்ட்டு, அந்த கல்லூரியில் சேர்க்கறதுக்காக என்னை கூப்பிட்டு போய் அங்கே தவிலில் சேர்த்தாங்க. அங்கே எனக்கு குருநாதர் வந்து திருவிடமுருதூர் ஜி ரங்கசாமி பிள்ளைன்ட்டு நான் மொத குரு அவங்க தான் எனக்கு. அவங்கக்கிட்ட ஒரு 3 வருஷம் கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கும் போதே நான் இங்கேயே நம்ம ஓரளவு பயிற்சி இருந்ததுனால எனக்கு அங்கே ஸ்கூலில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கே பெரும்பாலும் நான் தான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், நாங்கள் 7-8 பேர் தான் வாசிப்போம், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போவோம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து இந்த சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப்புன்ட்டு ஒன்று நம்ம டெல்லியில் கொடுத்தாங்க, அதுக்காக நாங்கள் விழுப்புரத்து இது சென்னையில் எங்கள் அண்ணன் அதுக்கு அப்ளை பண்ணி என்னை அந்த இன்டர்வியூ கூப்பிட்டு போய் அதில் நான் தேர்வாகி 2 வருஷம் சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப்பில் எங்கள் இது பத்மஸ்ரீ தவில் சக்கரவர்த்தி வள்ளிப்பட்டி சுப்பிரமணிய முனி அண்ணா அவர்கிட்ட நான் சிச்சையாக நான் போய் இருந்தேன். ஐயா, இப்போ நீங்கள் வந்து தவிலிசை சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ விருதாளர் வளையப்பட்டி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய மாணவராக அந்த உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஆமாம், ஆமாம், உண்மை. அந்த அவரிடம் பெற்ற அனுபவங்கள், சுவையான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டால் அது இன்னும் ஒரு பெருமையாக இருக்குமே. ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்திகளை சொல்லுங்களேன். அதை சொல்கிறதுல எனக்கும் ஒரு பெருமை. அவருடைய ஒரு அவரோட 2 வருஷம் நான் அந்த சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப் முடிச்சுட்டு அவருக்கு எதிர்த்தவள் அதாவது மங்களேசியில் வந்து 2 தவில் 2 நாதஸ்வரன்ற ஒரு இது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் எதிர்த்தவளை நான் கிட்டத்தட்ட 1-8 வருஷம் வாய்ச்சேன். பல 100 வித்வான்கள் வந்தாலும் என்ன 3வது தவலாக போட்டு வாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது தவலாக கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எதிர்த்தவளை நான் வாய்ச்சிட்டு வர்ற காலத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், எனக்கும் ஒரு பெருமையான ஒரு சம்பவம் அன்றைக்கி தான் ஏற்பாடாகுது. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, தமிழக முதல்வர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அதுக்கு ஒரு பிரார்த்தனை கச்சேரின்ட்டு நம்ம நாதஸ்வர சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ நாமரிப்பேட்டை கீழ்க்கு கே கணே கிருஷ்ணன் என்பவர் அவங்களும் எங்கள் குருநாதரும் சேர்ந்து சேலத்தில் சுகவனேஸ்வரர் கோவிலுன்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் ஒரு பிரார்த்தனை கச்சேரி செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனை கச்சேரியில் செய்யும்போது அந்த நாமரிப்பேட்டையாக இருக்குன்னு போது அவருடைய பாட்டி தவில் ஸ்பெஷல் தவில் மட்டும்தான் வச்சு வாசிப்பாங்க. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசு அப்போ. ஆனால் எங்கள் குருநாதனுடைய வார்த்தைக்கு என்னங்க, என்னையும் ஒரு தவிலாக வச்சு அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டி தவில் இல்லாமல் நானும் எங்கள் குருநாதர் மட்டும் ஆச்சோம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய உடல்நல இது அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இல்லைங்களா, அதனால் அதுக்கப்புறம் ஒரு எங்கள் குருநாதருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 101 தவில் பிரார்த்தனை கச்சேரியாக செய்யணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். அந்த 101 தவிலும் நிகழ்ச்சியில் நான் அந்த தவில் ஏற்பாடு பண்ணது, நடந்தது, போனது, வாசித்தது, அவங்களோட நான் வாசித்தது, அந்த 101 தவிலில் நான் ஒரு பங்காக இருந்து அதை செயலாற்றினேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு செயல். அந்த 101 தவிலிருந்து இப்போ சமீபத்தில் 201 தவிலுக்கு எங்கள் குருநாதரை வாசிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை, இன்னொரு 501 தவிலையும் வாசிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது அவங்கள வச்சுக்கிட்டு வாசிக்கணுன்ட்டு. ஆனால் இந்த 201 தவிலுன்றது நாங்கள் ஏற்பாடு செஞ்சு அன்றைக்கும் நான் ஒரு முக்கியமாக இருந்து அவங்களோட வாய்ச்சேன் அந்த நிகழ்ச்சி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கூட கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் இன்னொன்றுன்னா அவங்கன்னா ஒரு இன்றைக்கி வாய்ச்சது தான் நாளைக்கு வரும், நாளைக்கு வாய்ச்சது தான் நாளைக்கு வரும்லாம் நம்ம எதிர்பார்த்து அவங்க எதிர்த்தாப்பில் உட்கார முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிற மாதிரியும், நான் அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆனால் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பத்திரா இருப்புன்ட்டு நம்ம மதுரை மாவட்டம்னு நினைக்கிறேன், வத்திராயிருப்புன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எல்லாம் சங்கீதக்காரங்க, அங்கே ஒரு தனி வாய்ச்சோம், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் தனி மட்டும் வாய்ச்சது. அன்றைக்கி ரொம்ப ஹெவியாக அன்றைக்கி சங்கீதக்காரங்க எனக்காகவும் அவங்க மாற்றிக்க முடியாது, அவங்களுக்கும் அங்கே வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த ஒரு தனி ஆட்டத்தை என்னால் மறக்க முடியாது. அதில் நான் வாய்ச்சிட்டு ஏதோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால இன்றைக்கி நான் இது வரைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அன்றைக்கி அவங்க எனக்கு போட்ட ஒரு அனுகிரகம் தான் இன்றைக்கி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்கள் வந்து மங்கள இசை பற்றி குறிப்பிட்டீங்க. இன்றைக்கு வந்து குறிப்பாக மங்கள இசைக்கு தவில் நாதஸ்வரம் மட்டும் இசைக்கிறார்களே, ஏன்? அது மட்டும் இல்லாமல் வேறு கருவிகளையும் பயன்படுத்துவதில்லையே, அதற்கு என்ன காரணம்,
ஏன் என்று பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களா? இந்த காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நானும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன். மங்கள இசைக்கு வந்து எந்த காலத்தில் உருவாச்சுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் இன்னும் அதனுடைய இது கிடைக்கல. அதுக்கு பேரே என்னன்னாக்கா ஆலயம் என்னைக்கு தோன்றுச்சோ, பெரியவங்கெல்லாம் எங்களுக்கு சொன்னது வந்து ஆலயம் என்னைக்கு தோன்றுச்சோ அன்னிலிருந்து தவில்நாதஸ்வரம் வந்து அதோடவே வர்றதுனால இந்த தவில்நாதஸ்வரத்துக்கும் அதுவும் இந்த தவில்நாதஸ்வரம் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சொத்து. வேறு எங்கே தவில் வாய்ச்சாலும், அமெரிக்காவில் வாய்ச்சாலும், ஆந்திராவில் வாய்ச்சாலும், கேரளாவில் வாய்ச்சாலும், இங்கேருந்து கற்றுக்கிட்டு போனவங்களாக தான் இருக்கும், இங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டு போனவங்களாக தான் இருக்கும், இல்லை இங்கேருந்து அங்கே போய் சொல்லிக் கொடுத்தவங்களாக தான் இருக்கும் அவசரம். இது வந்து நம்ம இந்த புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள சொத்து. அப்படின்போது இந்த கோவிலில் எப்போ என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கணும், இந்தத்தான் அந்த இவங்க வாசிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த வாசிப்பை வச்சே வெளியில் இருக்கிற ஜனங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பப்ளிசிட்டிகளில் வேறு ஒன்றும் இல்லை, இது தான் காலையில் பூஜைனா இந்த ராகம் வாசிக்கிறாங்க, ஓசையை வைத்து வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அது இது வந்து தமிழ்நாசத்துக்கு வந்து ராட்சச வாத்தியம்னு சொல்லுவாங்க. அதனால் கிட்டத்தட்ட இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம மைக்கெல்லாம் வச்சு வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம இன்றைக்கி தவில வாய்ச்சா ஒரு 5 கிலோமீட்ரு, என்னுடைய சர்வீஸ்லேயே ஒரு 4-5 கிலோமீட்டர்லேருந்து வாய்ச்சி நான் அலாரிப்பு வாய்ச்சதை கேட்டு சாமி பொறுப்பாடுவதுன்னு திருவிழா வந்து பார்க்க வந்துடும். வீட்டிலேருந்தே இந்த பெண்ணாம்பளம்பக்கூடியவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிறவங்கலாம் வந்து அதற்கே பணியப்படுத்திக்குவாங்க. ஏன்னா போகலாமா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. நான் வந்து நெற்குணுன்ற ஒரு ஊர் இருக்குது, திருக்குணூருக்கு பக்கத்தில். அந்த திருக்குணூரில் நான் அந்த நெற்குணத்தில் நான் வாய்ச்சதை கேட்டு திருக்குணூர்லேருந்து போகிற சாமி புறப்பாடு ஆகிடுச்சின்னு வந்து என்கிட்ட சொன்னதாக எனக்கு நாங்கள் எல்லோரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம மற்ற பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருந்தாலும் நாமளே அனுபவிச்சது இது. அதனால் இந்த தவில்நாதஸ்வரத்துக்குன்னு வேறு எந்த வாத்தியத்துக்கும் அவ்வளோ பெரிய ஓசை இல்லை, அந்த பந்ததியும் இல்லை. எந்த கோவிலுக்குள்ள பந்தையோ ஒரு கல்யாணத்துக்குள்ள பந்ததியோ என்னென்னா இந்த தவில்நாதஸ்வரத்துக்கு தான். ஐயா, இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க மங்கள இசை பற்றிலாம் சொன்னீங்க, நாதஸ்வரத்தோட தவில் என்பது பொதுவானது. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் வேறு எந்தெந்த இசைக்கருவிகளோடு நீங்கள் வந்து இசைத்திருக்கீங்க, ஒரு வித்தியாசமாக வேறுபட்டு செய்திருக்கீங்கன்றத சொல்ல முடியுமா? புதுமைங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அதை சொல்கிறக்கூடிய வார்த்தை தானே அவசரம். ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துலேருந்தே வித்வான்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. எங்கள் குருநாதர் வந்து அவங்க தான் வந்து நாங்கள்லாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கோம். அவங்க வந்து 3000-4000 கச்சேரி குன்னக்குட்டி வலியுறுத்தினாலுமே ஒரு புதுமை நிகழ்ச்சின்றது இன்றைக்கி இந்தியாவில் உலகம் பூரா இன்றைக்கி பரப்பி வாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து ஒன்று ஒன்று நம்ம செய்கிறது அந்த முறையில். இன்றைக்கி நான் வந்து புதுமைன்னு சொல்லப்போனால் நாதஸ்வரம் வந்து எனக்கு வந்து ஒரு குடும்ப, அதாவது எனக்கு ஒரு கணவன் மாதிரி நாதஸ்வரம். அது அன்னில் இந்த லயசி பேரவை இல்லை லயசி சங்கம்னு ஒன்று நான் ஒன்று ஆரம்பித்தேன். அந்த நிகழ்ச்சியில் தவில மெயினாக வச்சு கிளார்னெட்டு, சாக்ஸபோன், ஃப்ளூட்டு, வீணை, கீபோர்டு, இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளுக்கு இப்போ நாங்கள் வாய்ச்சிட்டு வரோம். அது வந்து இந்த கல்யாண வீடுகளில், கோவில் நிகழ்ச்சிகளில் இந்த வரவேற்புன்ற இதுவும் அந்த இதில் வந்து வெளியே திருவிழான்ற நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து புதுமையாக எல்லோரும் எதிர்பார்க்குறதுனால நாங்களும் அதை செஞ்சுக்கிட்டு வரோம். இதன் நிலையே நான் வந்து தவில் பரதநாட்டியம், அதாவது தவில் பரத இசை சங்கமம் என்று அது ஒன்று ஆரம்பித்தேன். இது வந்து தவிலில் இது மாதிரி பத்மஸ்ரீ வாங்கினவங்க வந்து அருத்துவாரமங்கலம் ஏகே பழனிவேல், எங்கள் குருநாதர், அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கேன். இந்த மூணு பேருமே வந்து இந்த தவில் பரத இசை சங்கமத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். நான் பேர் வந்து பரத இசை சங்கமம்னு வச்சுருக்கேன், அவங்க வந்து நாதலையா அவங்க வச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் வச்சு வச்சுருவோம். அந்த 2-3 எனக்கு இந்த நேரத்தில் அதை சொல்கிறதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன். தவிலை வச்சு மெயினாக வச்சு பரதநாட்டியம், அதுக்கு பாட்டு, ஃப்ளூட்டு, கிளானெட்டு, மிருதங்கம், இவங்கள பக்கவாத்தியமாக வச்சுக்கிட்டு டான்ஸுக்கு நாங்கள் தவிலில் பாடலுக்கு தவிலில் பாடலுக்கு டான்ஸு தனியாக வர்த்தனம் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் நான் தவிலும் பரதநாட்டியமும் சேர்ந்து மிருதங்கம் இந்த மூணும் சேர்ந்து வாசிக்கும்போது ரொம்ப அற்புதமாக எங்களுக்கே எங்கள் கலை மேலே ஒரு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம். ஆர்வம் பெரிய எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு அதில் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 50-60 கச்சேரி நான் அதை செஞ்சேன். அது இன்னும் அந்த மாதிரி வரவேற்புகள் இன்னும் இருந்ததுன்னா அது தொடர்ந்துருக்கலாம். அதில் வந்து என்னுடைய பெண்களே பரதநாட்டியம், இதை நான் விழுப்புரத்தில் என்னோடய பரதநாட்டிய ஆசிரியர்
சிதம்பரம் உஷாசந்திரன்ட்டு என்னோட பணியாற்றினாங்க. அப்போ நாங்கள் எங்கள் குருநாதர் கூடலாம் நாங்கள் செஞ்சு விட்டு வந்ததுனால இப்போ நம்மகிட்டே ஒரு பரதநாட்டிய ஆசிரியர் இருக்காங்கள்ல, அவங்கள வச்சு நம்ம செஞ்சால் என்னன்றதுனால நாங்கள் பேசி அந்த நிகழ்ச்சியை நான் துவங்கினேன். துவங்கும் போது வெளியிலேருந்து வர சில பரதநாட்டிய ஆர்டிஸ்ட்டுங்க எங்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைக்கலை. அப்போ அவங்க அந்த ஆசிரியர் சொன்னாங்க, ஏன் நீங்கள் அங்கே இங்கேயும் கூப்பிட்டுட்ருக்கீங்க, நீங்கள் மூணு பொண்ணை வச்சிட்ருக்கீங்க, அதில் என்கிட்ட விடுங்க, நான் உங்களுக்கு பரதநாட்டியம். அம்மா, எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பரதநாட்டியத்துக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் முதல்ல கேட்கணும், எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நான் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் குடும்பத்துலேயும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய முதல் பொண்ணு வந்து நிறைமதி, ரெண்டாவது பொண்ணு வந்து இசை அரசி, மூணாவது பொண்ணு வந்து திவ்ய காயத்ரி. இந்த மூணு பொண்ணுமே அவங்கக்கிட்ட சிச்சு. அதாவது ஒரு பத்து நாள் நான் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் போயிருந்தேன். நான் போயிட்டு பத்து நாள் கழித்து வந்தா என்னுடைய பொண்ணு மல்லாரிக்கு டான்ஸ் ஆடுது, கீர்த்தனிகளுக்கு ஆடிக்கிட்டுருக்கு, தனியாவர்த்தனத்துக்கு ஆடுது. அது அன்னில் மகுடி இந்த குரத்திங்கிற ஐட்டாலாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அத்தனையும் இந்த பிள்ளைங்க ஆடும்போது எனக்கு கண் கலங்கி நானே அப்படியே அழுதுகிட்டே நான் தவில் வாய்ச்சேன். அது எனக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம் இது. அதாவது உங்களுக்கு பிறகும் உங்களுடைய பாரம்பரியத்தில் உங்களுடைய குடும்பத்தினரை வந்து சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களையும் அறியாமல் ஒரு ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு இல்லைங்களா. சரி, நீங்கள் வந்து எந்தெந்த மூத்த இசைக்கலைஞர்களோடு உங்களுடைய இசைப்பயண உலகில் சென்று ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா, அதையெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எனது குருநாதர் திருவிழா ஜெய்சங்கர் வந்துட்டு, அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போது நாதஸ்வரம் தவளை வெளில வாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட நான் மாணவனாக போய் அவங்களுக்கு எதிர்த்தவளாக வாய்ச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் கூட நாமரிப்பேட்டை கிருஷ்ணன் அவங்க கூட வாய்ச்சேன். சேதுராம் பொன்னுச்சாமி, மதுரை சேதுராம் பொன்னுச்சாமி இதெல்லாம் நம்ம உனப்போ வாய்ச்சாங்களே அவங்களோட. இந்த மாதிரி நிறைய அவங்க எந்த நாதஸ்வரத்துக்கு வாய்ச்சாலும் எதிர்த்த தவிர நான். அதுக்கப்புறம் நான் தனியாக பிரிஞ்சு வந்து நான் பல கலைஞரோட அதே சேதுராம் பொன்னுச்சாமி அதே நாமரிப்பேட்டையார் அவங்களோடலாம் நான் தனியாக வாய்ச்சேன். எனக்குன்னு சில நாதஸ்வரங்களை நான் உருவாக்கினேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது மாதிரியும் வாய்ச்சிட்டு இருந்தேன். தவிழ் வித்வான்களில் இன்றைக்கி இருக்கிற முன்னணி வித்வான்கள், இப்போ நான் சொன்ன எங்கள் குருநாதர், ஏகே பழனிவேல், அந்த திருவாளபுத்திர கலியமூர்த்தி, அந்த மாதிரி உள்ளவங்க கூட்டியும் நான் வாய்ச்சி, அதுக்கப்புறம் என்னோட உள்ளவங்களையும் நான் வாய்ச்சிட்ருக்கேன். இன்னும் எனக்கு இன்னும் சில இந்த நான் வெளியில் வந்த பிறகு என்னுடைய வழிகாட்டின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து எனக்கு திருநாகேஸ்வரம் டிஆர் சுப்பிரமணியம்ன்ட்டு எனக்கு ஒரு வழிகாட்டியாவர். ஆச்சியால்புரம் சங்கரண்ணன் அவங்க, திருப்பதியில் ராஜகோபால் பிள்ளை சிஎம் ராஜகோபால் அவர், இந்த மாதிரி பல வித்வான்களோட நான் நிறைய தொடர்ந்து வாசிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளும் கிடைச்சிது. அவங்களுடைய ஆலோசனையும் பெற்று நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சீக்கிரம் முன்னேறதுக்கு இது ஒரு எனக்கு வழியாக இருந்தது. அதை நம்ம சொல்லிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் ஒரு ஆஸ்தான வித்வான் சொல்கிற அளவுக்கு வந்து தன்னை உயர்த்தி கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ ஆஸ்தான வித்வான் சொல்கிறாங்களா, அது அப்படின்னா என்ன? அந்த ஆஸ்தான வித்வான் என்கிற அந்த அடிப்படையில் உங்களுக்கான அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டதா? அப்படி ஏற்பட்டிருந்தால் எந்தெந்த கோவில்களில் ஆலயங்களில் நீங்கள் ஆஸ்தான வித்வானாக இருந்து இசை உலகில் உங்களுடைய திறமையை ஈர்த்து மக்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஸ்தான வித்வான்னா அந்த காலத்துலேருந்தே இது வந்தது, இப்போ இல்லை. ராஜாக்கள் உள்ள காலத்துலேருந்தே ஒரு அரச சபையில் புலவர்கள் இது ஆஸ்தான வித்வானங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி சங்கீத கலைஞர்களையும் ஆஸ்தான வித்வானங்களாக வச்சுருப்பாங்க. இது வந்து வழிமுறையாக வந்தது. அப்படின் போது இப்போ நம்ம திருவாங்கூர் திருவனந்தபுரம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜராஜ சோழன் காலத்தில் ஆஸ்தான வித்வான்களாக இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது அதுவும் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னுடைய காலத்தில் தான் அரசவை கலைஞர்னு இப்போ நிறைய கலைஞர்கள், எங்கள் குருநாதர், வலைமான் சண்முக சுந்தரம் பிள்ளை தவில் வித்வான், அதேமாதிரி நாதசுரத்தன் நாமரிப்பாட்டையார் ஏகேசி கிளார்னட்டில், அந்த மாதிரி ஒரு 20-25 கலைஞர்களை எடுத்து இதனில் இந்த தவிழ்நாதஸ்வரங்கிறும்போது அரசவை கலைஞர்களாக இருக்கணுன்றதே இல்லை. எந்த நிகழ்ச்சியானாலும் தவிழ்நாதஸ்வரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு.
அதாவது நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு சினிமாவுக்கு நீங்கள் போயின்னு போன கூடம் ஃபஸ்ட்டு படம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாதஸ்வரம், அந்த நாதஸ்வரத்தை போட்டு அதுக்கப்புறம் நாட்டு பற்று போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படம்லாம் பார்த்த காலம் உண்டு. நிறைவாக தேசிய கீதம் இதெல்லாம் முடிச்சுட்டு வர இந்த பந்ததியில் தான் இந்த நாதஸ்வரமும் தவனும் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஆசான வித்வானை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, எனக்கு வந்து காஞ்சி காமகோடி பீடை ஆஸ்தான வித்வான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்குங்களா நாராயணி பீடம், அதில் வந்து என்ன மாதிரி ஒரு ஏகேசி கதிரி கோபால்நாத், வயலினில் கன்னியாகுமரி, நாதசுரத்தில் திருப்பாம்பரம் மீனாட்சி சுந்தரம், தவில்ல எனக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஆஸ்தான வித்வான் கொடுத்தாங்க. அவங்களும் இது மாதிரி வருஷத்துக்கு வருஷம் கொடுத்தா கேள்விப்பட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இடத்துலையும் நான் ஆஸ்தான வித்வானாக இருக்கிறேன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. அது ரெண்டும் கோயிலாக இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி போய் வாசிக்கிற இடமும் கூட நவராத்திரியில் கண்டிப்பாக நான் கோல்டன் டெம்பிளாக வாசிப்பேன். அந்த விதத்தில் எனக்கு ஒரு பெருமை. சரிங்க ஐயா, இப்போ வந்து இந்த ஆலயங்களில் வாசித்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கலை மாமணி விருதெல்லாம் பெற்றீங்க இல்லையா, அந்த அனுபவங்கள் என்னென்ன விருதுகளை எல்லாம் பெற்றீங்க? அதாவது விருதுங்கிறது வந்து இன்றைக்கி எப்படி எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குருநாதருக்கும் எனக்கு தெரிஞ்ச பல விருதுகள் எங்கள் குருநாதர் வாங்கியிருக்க வாங்குகிற காலத்துலேயும் அவங்க கொடுக்குற காலத்துலேயும் அவங்கள தேடி வந்தது. அதே போல் இன்றைக்கி எனக்கு கலைமாமணியும் எனக்கு வயலின் மேத சக்கரவர்த்தி குன்னகுடி வைத்தியநாதன் அவங்க இயலிசு நாடக மன்றத்தில் இருக்கிற தலைவராக இருக்கிற காலத்தில் தான் எனக்கு வந்து கலைமாமணி அவார்டு கிடச்சிது. அது வந்து அம்மா ஜெயலலிதம்மானுடைய ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தாங்க. அது 2006 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட விருதுன்ட்டு கலை சுடர்மணி அந்த விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அகத்தியர் விருதுன்ட்டு ஒரு விருது வாங்கினேன். அதில் வந்து இசை மாமுரசுன்னு ஒரு டைட்டில். அதுக்கப்புறம் வேறு இன்னொரு இந்த நடுவுரப்பட்டுன்ட்டு ஒரு பக்கத்தில் அந்த ஊரில் வந்து சுதி சுக சுனாத லய அரசுன்ட்டு ஒரு விருது கொடுத்தாங்க. லய பூபதி அது மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 விருதுகள் வாங்கியிருக்கேன். அதாவது இசை மா முரசு. ஆமாம், அதனால தான் ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா என்று நம்முடைய மகாகவி பாரதி சொல்கிற மாதிரி முரசு கொட்டடா கொட்டடா என்பது போல் ஜெய முரசு தவில் கலை அரசர் என்று வாங்கியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சபாக்களில் வாசித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சபாக்களில் வாசித்த அனுபவத்தை சொல்லுங்கள். பொது நிகழ்ச்சிகளுக்கும் சபாக்களில் வாசிப்பதற்கும் உள்ள வேறுபாடுகள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் இந்த நிகழ்ச்சிக்கு அது பொருத்தமாக ரொம்ப பொருத்தம். அதுவும் நம்ம நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வித்தியாசங்களே இன்னும் தெரியாத நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நிறையா நடக்குது. எங்களுக்கு வந்து சபானும்போது எங்கள் குருநாதர் கூட நான் நிறையா வாசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தனியாக ஆரம்பித்தோ சபாக்கள்லாம் வாசிச்சுக்கிறேன். சென்னையில் வந்து மியூசிக் அகாடமி இன்றைக்கும் 8-10 வருஷமாக ராஜா அண்ணாமலை மன்றம், நாரதகான சபா, கிருஷ்ணகான சபா இதிலெல்லாம் நான் தொடர்ந்து வாசிச்சிட்ருக்கேன். இது பாம்பேயில் வந்து மும்பை சண்முகானந்த சபா, அது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சபா, அது அங்கே வாசிக்கிறது ரொம்ப பெருமை. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வாசிச்சுட்டு வரேன். அதை அதுவும் மும்பையில் வந்து 60வது வருஷம் அந்த சண்முகானந்த சபானுடைய 60வது வருஷத்தினுடைய விழாவில் 60 நாதஸ்வரம் 30 தவில் மணிவிழா ஆண்டு. ஆமாம், மணிவிழா ஆண்டு அதில் நான் வாய்ச்சேன். அதில் வந்து வியாசரப்பாடி நாதஸ்வர வித்வான் கோதண்டராமன்ட்டு அவருடைய ஏற்பாட்டில் தான் இது ஆச்சு. அவர் அந்த தவிலுக்கு இல்லை இன்சார்ஜை என்கிட்ட கொடுத்துருந்தார். என்னுடைய மூலியமாக ஒரு 30 தவில், அவர் மூலியமாக ஒரு 60 நாதஸ்வரம். இந்த நிகழ்ச்சி வந்து பாம்பேயில் ரொம்ப ஒரு பெரிய நல்ல பேரை கொடுத்தது. அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிரமப்பட்டு 60 ராகம் கொண்டு அந்த நிகழ்ச்சி நாங்கள் அமைச்சு அதில் ஒரு 20 நிமிஷம் தனியாவர்த்தனம் வச்சு வாய்ச்சது. அது ரொம்ப ரொம்ப பெருமை. இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க இல்லைங்களா, இதில் நிறைய வித்தியாசம். என்னென்னா நம்ம ரோட்டில் நின்று வாசிக்கும்போது தாம்னு ஓங்கி அறையலாம், தவில்ல இந்த சவுண்டை தானும் அரைஞ்சாக்கா அந்த அந்த சவுண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு போய் சேரும். அதே வந்து ஒரு சபாவில் வாசிக்கும்போது
அந்த தாமை வந்து தும்முன்னு போகணும். எங்களுக்கு எங்கள் குருநாதருக்கு சொல்லி வச்சுருக்கிற வழி அந்த தாமை வந்து அங்கே போட்டோன்னு வச்சுங்களா, அந்த ஆடியன்ஸ் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளோ சவுண்டு அவங்க கேட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு நாத ஒரு ராட்சசத்தனமான ஒரு தவுல் வாத்தியத்தை ஒரு மிருதங்கம் மாதிரி நாங்கள் இன்றைக்கி வாசிக்கிறதுனால இன்றைக்கி சபாவில் இன்றைக்கி நாங்கள் நல்ல பேர் ஆகிட்டுருக்கோம். எல்லா கலைஞர்களும் அது மாதிரி செய்யும்போது தான் இன்றைக்கி சபாவில் வந்து இன்றைக்கி நல்ல பெரிய ஒரு பேரோடு இருக்கிற ஒரு கலைஞர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசங்கள் அவங்கக்கிட்டே இருக்கும். இந்த சொற்கொட்டுகளையும் இந்த வாத்தியத்தினுடைய பாணியை போய் அங்கே போய் வாய்ச்சிட முடியாது. அதை வந்து நம்ம பப்ளிக்காக வாய்ச்சாலும் அது எடுபடாது. இது ஒரு பெரிய பெருமையான செய்தி. வெளி நாடுகள் அனுபவம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம எங்களை வந்து கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அது. அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஈஸ்ட் பெர்லின், ஜெர்மனி, பாரிஸ் இந்த ரெண்டு நாட்டுக்கும் போயிருந்தோம். அங்கே ஒரு இங்கே ஒரு நாலு எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிகழ்ச்சி. அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து போயிருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ராஜ உபச்சாரங்கள்லாம் நடந்தது. இந்திய அரசு சொல்லுங்க, நாங்கள் 1000 பணம் பேசிட்டு போயிருந்தா கூட அந்தனுடைய இது கிடைக்காது. இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கம் நம்ம போகும்போது எங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை. அந்த போக்கு அந்த ஏர்போர்ட்லேருந்தே எங்களுக்கு தனி வழி அந்த மாதிரிலாம் கிடைச்சிது. அது ரொம்ப ஒரு பெருமை. அங்கங்கேயும் ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம். இதுக்கு முத நாள் ரிகர்சர், ரெண்டாவது நாள் தான் கச்சேரி. அது மாதிரி நிறைய ஆடியன்ஸுங்க எங்களை வந்து வரவேற்றாங்க. எங்கள் குருநாதர் கூட தான் சேர்ந்து திருவிழா ஜெய்சங்கர் நாகசுரம், எங்கள் குருநாதர் தவுள், நான் ஒரு தவுள், அப்படி தான் போயிருந்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க போயிருக்கும்போது அது கேட்க தேவையில்லை, மற்ற எல்லாமே அந்தோட நானும் சேர்ந்ததுனால எனக்கும் பெரிய பெருமை அது. குறிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டு அனுபவங்களை வந்து அந்த கலாச்சார ரீதியாக போயிருக்கீங்கன்னு இந்திய அரசனுடைய சார்பு. அதுக்கப்புறம் தனியாக வந்து எல் சுப்பிரமணியன்ட்டு வயலினிஸ்டர் வரும், அவர் பெரிய மாஸ்டர், அவர் ஆசிரியர். அவர் வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவங்க வந்து இந்த இலங்கை நிதி திரட்டுற ஒரு விழா ஒன்று நடந்தது. அதுக்கு எங்கள் குருநாதர் கூட நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அதுக்கப்புறம் இந்த ஏர்லைன் இருக்கு இல்லைங்களா, இந்தியன் ஏர்லைன், அவங்க பாம்பேயில் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் குருநாதர் தான் வாசிக்கணும். அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன தனியாக அமைச்சாங்க. அப்போ அந்த இப்போ எல்லாருக்கும் இப்போ ஜாகிரூஷன்னா ஒரு பெரிய பிரபலமான தமிழ் ஆர்டிஸ்ட், அவருடைய அப்பா அல்லாரக்கான்ட்டு அவர் இவரை விட ஃபேமஸ். இந்த பக்கத்தில் ஒரு 10 பேர், இந்த பக்கத்தில் ஒரு 10 பேரோடு தான் வருவார். எனக்கு அப்போ சின்ன வயசு, அவரை பற்றி எனக்கு தெரியாது. நான் போய் என்னோடய சீட்டில் நான் உட்காந்துட்டேன். அவர் தான் அந்த இடத்துல உட்காரணும், ஆனால் நமக்கு தெரியும். நான் நாதசுர கச்சேரியில் உட்கார்ற மாதிரி நான் உட்காந்துட்டேன். அவர் என்னை ப்ளஸ் பண்ணி உட்கார அங்கே இருங்கன்ட்டு அதுக்கப்புறம் சொல்லி வாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கூப்பிட்டு என்னுடைய தொழிலை பற்றி சொல்லி ரொம்ப என்னை பெருமைப்படுத்துகிறார், ஆசீர்வாதம் பண்ணார். அது என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய, அதாவது வசிஷ்டர் வாயால் பிரம்மராம பட்டம் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஜாகிருஷனோட வாசிக்கிறதே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க அப்பா கூட கிடைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எல் சுப்பிரமணியம் வயலினிஸ்ட்டு. அப்புறம் உலகத்தில் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்த்து இது ஒரு நாள், இன்னொரு நாள் வந்து உலகத்தில் யார் யார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதில் தமிழ்நாட்டிலேருந்து நான் போயிருக்கிறேன். அதே நிகழ்ச்சியில் மறுநாள் நடந்தது. அதுலேயும் தவிலுக்கு ஒரு கிட்டத்தட்ட தவிலும் வயலினும் ஒரு 20 நிமிஷம் அவர் ஒரு கீர்த்தனை வாய்ச்சி விட்டார். அதில் நான் ஒரு தனியாக ஒருத்தன ஒரு 10 நிமிஷம் வாய்ச்சேன். அதுவும் எனக்கு ஒரு பெரிய கிடைச்ச ஒரு பெருமை. ஐயா, அப்போ வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முத்தாய்ப்பாக இருக்கு விளங்கக்கூடிய, நீங்கள் பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக ஒரு புதுவை விருந்தினராக நம்ம உரையாடி கொண்டிருக்கோம். உங்களுடைய அனுபவங்கள், பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு அந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு எட்டும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது? எப்பொழுது அறிவித்தாங்க? எப்படி நீங்கள் இதை வந்து விண்ணப்பிச்சிங்க? அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். விண்ணப்பன்றது வந்து இந்த இன்னைக்கு ஒரு பத்மஸ்ரீயாக இன்னைக்கு இந்த தூர்தர்ஷனுக்கு நான் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறோன்னா இது வந்து இந்த பெருமைகள் அத்தனையும் என்னுடைய பிள்ளைங்களை தான் சேரும். எனக்கு 3 பொண்ணுங்க, என்னுடைய அண்ணன் மகன் இளையராஜன்ட்டு எழிலரசன்னு 2 எங்கள் அண்ணனுக்கு, அவங்கள 2 பேருமே என்னை வந்து தகப்பனாக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதில் இளையராஜானுடைய பெரும் முயற்சி தான் இன்றைக்கி நான் வந்து
இந்த பெருமிழா வந்து உட்காந்துருக்கேன். அவர் கனடாவில் இருக்கார். அவர் ஏதோ நமக்கு ஆண்டவனுடைய கிருபை, எனக்கு இந்த இதுக்காகவே அவர் இப்போ இந்த கொரோனா இதில் இங்கே வந்து அவர் ஏற்பாடு பண்ணது தான். இந்த ஆன்லைன்றது பதிவு வந்து இப்போ இந்த வருஷம்தான் வந்தது. போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து எல்லோரும் அனுப்புவோங்க. இந்த அப்ளிகேஷன் அனுப்பி அது செய்கிற விஷயம்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்குள்ளார இடையில எத்தனையோ தடைகள்லாம் வரும். அதனால் நான் அதை விரும்புகிறதும் இல்லை. அது ஒரு கடலில் போட்ட பெருங்காயம் கரைக்கிற கதையாக என் பிள்ளைங்கிட்டையும் அதான் சொன்னேன். அது ஒரு பெரிய விஷயம்பா, அதெல்லாம் நமக்கு எங்கப்பான்னு. இல்லைப்பா, இந்த வருஷம் ஆன்லைனில் புக் பண்ண இது முன்னாடி விண்ணப்பிச்சிருந்தீங்க? இல்லை இல்லை இல்லை, முதல் முறை. ஆமாம், ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறோம். இறைவனுடைய அருள் வந்து கிடைச்சதுன்னா சந்தோஷம். சரி, அதுவும் முயற்சியும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கும் ஒரு கலைஞனா எல்லாருக்கும் தேவைப்படுறது தானங்களே. இது ஒன்றும் ஆசைப்படாத அங்கீகாரம் விருதும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்களும் உழைச்சிருக்கிறோம். எங்களுக்கு அது ஒரு விருது பிள்ளைங்களால் நம்ம ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது எங்களுக்கும் ஒரு பெருமை. சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்குள்ள வழிகள்லாம் என்னை கேட்டாங்க. நான் அது என்னுடைய பயோடேட்டா போக்குவரத்தில் அவங்களுக்கு சொன்னேன். அவங்களே தயாரித்து அவங்க அந்த ஆன்லைனில் பதிவு பண்ணி அனுப்பிச்சாங்க. நம்ம சபாநாயகர் வந்து அவரு ஒரு ஃபோன் பண்ணி என்னை கேட்டார். நம்ம பாண்டிச்சேரி புதுவை அரசனுடைய சபாநாயகர். எத்தனை நாளுக்கு முன்னாடி? ஒரு வாரம் இருக்கும். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். என்னை வந்து கேட்டிருக்காங்க. நான் அங்கீகாரம் நான் பண்ணுறேன்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ உடனே நான் புறப்பட்டு வரேன் உங்ககிட்டேன்னு. இல்லை, நான் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா என்னை பார்க்க முடியாது அந்த சூழ்நிலை இல்லை. நான் எனக்கு விபரம் சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டேங்க. அதோடு முடிஞ்சது. 26 குடியரசு தினம் இல்லைங்களா, 25ஆம் தேதி சாயந்தரம் எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் வந்து முறையாக ஃபோன் வந்தது. தொலைபேசி, ஆமாம், தொலைபேசியில் வரும்போது நீங்கள் இந்தியா இங்கிலீஷான்னு கேட்டாங்க. ரெண்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஸ்கூல் எச்எம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். அவர்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்து பேச சொன்னேன். அவர் பேசும்போதே அவருக்கு பூரிப்பு தாங்கலை சந்தோஷத்தில். தேங்க்ஸ் ஏலாக்டா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே எல்லாம் பேசிட்டு என்னை ஏந்திச்சோடனே கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சி உங்களுக்கு இந்தியா அரசாங்கம், புதுவை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை பத்மஸ்ரீக்கு சொல்லியிருக்காங்க சொன்னது. அப்போ தான் எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் நான் எங்கள் வீட்லேயே அப்புறம் என் பிள்ளைங்கக்கிட்டே எல்லாருக்கிட்டே நான் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதே ஒரு மிகப்பெரிய அனுபவம். இப்பொழுது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். மீண்டும் பத்மஸ்ரீ விருது உங்களை அலங்கரித்த பிறகு மீண்டும் ஒரு நாள் நாம் சந்திப்போம். உங்களுடைய அந்த அனுபவங்களையும், விருதினை பெறப்போகிற நீங்கள் விருதினை பெற்ற பிறகு உங்களுடைய அனுபவங்களை மீண்டும் ஒரு நாள் நீங்கள் சந்தித்து பரிமாறிக்கொள்ளலாம். எங்களுடைய இந்த புதுவை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த புதுவை விருந்தினராகிய உங்களுக்கு, பத்மஸ்ரீ விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, புதுவை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாக, நேயர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஞாபகார்த்தம் என்ன, இந்த புதுச்சேரியில் நான் ஏஆரில், அதாவது வானொலி நிலையத்தில், நான் ஏடாப் ஆர்டிஸ்டாக, பியிலேருந்து ஏடாப் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கும் போதே என்னை பல பேர் வந்து நீங்கள் சென்னை ரேடியோவுக்கு மாற்றிக்கிங்க, அங்கே இன்னும் உங்களுக்கு நிறைய சிறப்பான ஒரு வழிமுறையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இல்லை, நான் இருக்கிற இடத்துல இந்த ரேடியோ ஸ்டேஷனில் இன்றைக்கி நான் ஒரு ஏடாப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நான் வளர்ந்து வரேன்னா எனக்கு பெருமைன்னு நான் ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்குவேன். நான் அது மாதிரி இன்றைக்கி இப்போ புதுச்சேரியினுடைய தொலைக்காட்சியில் எனக்கு இந்த ஒரு அரியதொரு ஒரு பேட்டியை நீங்கள் எடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நேயர்களே, இதுவரை நாம் இந்திய அரசினுடைய மிக உயர்ந்த விருது என மக்களால் போற்றப்படக்கூடிய பத்மஸ்ரீ விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்மஸ்ரீ விருதனை பெறப்போகிற புதுவையின் இசைக்கலைஞர் கலைமாமணி ஏவி முருகையன் ஐயா அவர்களோடு நாம் அவருடைய தவில் இசை உலகில் அவர் கடந்து வந்த அனுபவங்களையும் அவருடைய பட்டறிவினையும் பகிர்ந்து கொண்டதை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாமே நேயர்களே. நன்றி, வணக்கம்.